ஹலோ காய்ஸ், பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் ஸ்லைம் செய்கிறது எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம். வாங்க செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு, ஒரு நான் வந்து கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுட் கலரிங் வேண்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலு, அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு நான் எடுத்திருக்கேன், பார்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 100 கிராம் பேக்கெட்டு. அடுத்தது ஒரு தண்ணி, ஒரு பவுலு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கொட்டிக்கலாம். நல்லா கொட்டியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறோம், இப்போது தண்ணி ஊற்றலாம். அடுத்தது ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கலாம். நீங்கள் அமுத்தி கலக்குனீங்கன்னா உங்களுக்கு வராது, அதனால் மேலால் கலக்கிட்டே வந்துடுங்க. 10 லிட்டர் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வர கலக்குங்க, இங்கே வரேங்க. நான் அமுத்தி ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறேன், பண்ண முடியல. இதே மெதுவாக நான் பண்ணுறேன், பண்ண முடியுது என்னால். இங்கே பாருங்க, நீங்கள் ஓவராக கொடுக்காதீங்க. நான் மெதுவாக எடுக்கிறேன், வருது பாருங்கள். நாங்கள் நல்லா கலக்கிறேன் பாருங்கள், நல்லா கலக்கிறேன். எல்லாமே கலங்கணும் பாருங்க. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன், அதனால் நான் மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். போட்டேன், நல்லா கலக்கிறேன். யார் நல்லா கலக்கிறேன், பாருங்க, கலக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்தது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க. நான் ப்ரெஷர் கொடுத்து எடுக்க முடியல, ஆனால் மெதுவாக கொடுக்குறேன், வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து கார்ன்ஃப்ளவர் கலக்க போகிறேன், கேசரி பவுட்ரு கலரிங்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, கொஞ்சம் எடுத்து போடுறேன், அதில் கொஞ்சம் எடுத்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன், அப்படி போட்டேன். கொஞ்சமாக போட்டாலே போதும், ரெடியா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கலக்க ஆரம்பிங்க. மெதுவாக கலக்கினாலே போதும், அதுவே கலங்கிக்கும். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், நல்லாவே எல்லோ கலர் ஆயிடுச்சு இப்போதைக்கு. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து எல்லோ கலர் ஆயிரும். நீங்கள் என்ன கலர் போடுறீங்களோ அந்த கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போது நான் இப்போ பாருங்கள் கெட்டி எடுக்கிறேன், இதா லிக்விட் மாதிரியே தான் போகுது. கையில் எடுக்கிறேன், இங்கே பாருங்க, டைட்டாக எடுத்தேன். இத தண்ணி ஓட்டவே ஆயிடுச்சு. இதா எடுத்து உருண்டை மாதிரி வேணாலும் ஆக்கிடுறேன். இதான் இங்கே பாருங்க, இதா அமுத்திட்டே இருக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்